வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவில் 12 வகுப்பு இயற்பியல் பாடத்தில் தொகுதி 2 உள்ள ஒவ்வொரு பாடத்திலும் பின்புறம் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களான சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுக, அதில் உள்ள கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி நம்முடைய சேனலில் தொகுதி 1 கேள்விகள் அனைத்தையும் பார்த்துள்ளோம். அதை பார்க்க தவறியவர்கள் டவுன் டோரி டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்குறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுபோக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிட்டு, நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும், நீங்களும் பார்த்து பயனடையலாம். ஓகே, நீங்கள் பயனடைதல் மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் லைக்கு ஷேரு அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி பாருங்கள். பாடம் வந்து என்னென்னா 6வது பாடம் கதிர் ஒளியியல். முதலாவது கேள்வி, திசையொப்பு பண்பினை பெற்ற ஐசோட்ரோபிக் ஊடகத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் பின்வருவனவற்றுள் எதனை சார்ந்துள்ளது? பி ஆப்ஷன், அதன் அலைநீளம். 2வது கேள்வி, 10 சென்டிமீட்டர் நீளமுடைய தண்டு ஒன்று 10 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழியாடியின் முதன்மை அச்சில் வைக்கப்பட்டுள்ளது. தண்டின் ஒரு முனை குழியாடியின் முனையிலிருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தால் கிடைக்கும் பிம்பத்தின் நீளம் என்ன? 5 சென்டிமீட்டர். கேள்வி எண் 3, குவிய தூரம் எஃப் கொண்ட குவியாடியின் முன்பாக பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பெரிதாக்கப்பட்ட மெய்பிம்பம் கிடைக்க வேண்டுமெனில் குவியாடியிலிருந்து பொருளை வைக்க வேண்டிய பெரும மற்றும் சிறும தொலைவுகள் யாவை? டி ஆப்ஷன், ஆப்ஷனில் உள்ள எதுவுமே இல்லை, மேற்கண்ட எதுவும் இல்லை. கேள்வி எண் 4, காற்றில் இருந்து ஒளிவிலகல் எண் 2 கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது ஒளி விழுகிறது எனில் சாத்தியமான பெரும விலகு கோணத்தின் மதிப்பு என்ன? ஏ ஆப்ஷன், 30 டிகிரி. 5வது கேள்வி, காற்றில் ஒளியின் திசைவேகம் மற்றும் அலைநீளம் விஏ மற்றும் லேம்டா ஏ, இதே போன்று தண்ணீரில் லேம்டா டபிள்யூ எனில் தண்ணீரின் ஒளிவிலகல் எண் என்ன? பி ஆப்ஷன், VA/VW. கேள்வி எண் 6, பின் வருவனவற்றுள் விண்மீன்கள் மின்னுவதற்கான சரியான காரணம் யாது? ஒளிவிலகல். கேள்வி எண் 7, ஒளிவிலகலின் 1.47 கொண்ட இருபுற குவிலன்ஸ் ஒன்று திரவம் ஒன்றில் மூழ்கி சமதள கண்ணாடி தகடு போன்று செயல்படுகிறது எனில் திரவத்தின் ஒளிவிலகல் எண் எவ்வாறு இருக்க வேண்டும்? கண்ணாடிக்கு சமமாக. கேள்வி எண் 8, தட்டை குவிலன்ஸ் ஒன்றின் வளைபரப்பின் வளைவு ஆரம் 10 சென்டிமீட்டர், மேலும் அதன் ஒளிவிலகல் எண் 1.5. குவிலென்ஸின் தட்டை பரப்பின் மீது வெள்ளி பூசப்பட்டால் அதன் குவிய தூரம் 10 சென்டிமீட்டர். கேள்வி எண் 9, ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடி பட்டகம் ஒன்றினுள் காற்று குமிழ் ஒன்று உள்ளது செங்குத்து படிகதிர் நிலைக்கு அருகில். ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது காற்று குமிழ் 6 சென்டிமீட்டர் ஆழத்திலும், மற்றொரு பக்கம் வழியாக பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர் அது முதல்ல உள்ளது வந்து 6 இல்லை 5 சென்டிமீட்டர். ஓகே, 5 சென்டிமீட்டர் ஆழத்திலும் மற்றொரு பக்கம் வழியாக பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர் ஆழத்திலும் உள்ளது எனில் கண்ணாடி பட்டகத்தின் தடிமன் என்ன?
சி ஆப்ஷன் 12 சென்டிமீட்டர். கேள்வி எண் 10. ஒளிவிலகல் எண் கொண்ட ஒளிபுகும் ஊடகத்தின் வழியே செல்லும் ஒளிக்கதிர் காற்றிலிருந்து இந்த ஊடகத்தை பிரிக்கும் தளத்தின் மீது 45 டிகிரி கோணத்தில் விழுந்து முழு அக எதிரொளிப்பு அடைகிறது எனில் எண்ணின் மதிப்பு என்ன? n ஈக்குவல் டு 1.5. அடுத்ததாக பாடம் 7 அலை ஒளியியல் 1வது கேள்வி. பல்வேறு வண்ணங்களில் எழுதப்பட்ட எழுத்துக்களின் மீது, அதாவது ஊதா, பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு, சமதள கண்ணாடி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. எந்த வண்ணத்தில் எழுதப்பட்ட எழுத்து அதிக உயரத்தில் தெரியும்? ஊதா. 2வது கேள்வி. கருமை நிற தாளின் மீது 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் 2 வெள்ளை நிற புள்ளிகள் காணப்படுகின்றன. தோராயமாக, ஓகே, அது வந்து என்னென்னா தோராயமாக, தப்பா பிரிண்டாக இருக்குது, தோராயமாக 3 மில்லிமீட்டர் விட்டமுடைய விழி லென்ஸ் உள்ள விழியினால் இப்புள்ளிகள் பார்க்கப்படுகின்றன. விழியினால் இப்புள்ளிகளை தெளிவாக பகுத்து பார்க்கக்கூடிய பெரும தொலைவு என்ன? இதில் பயன்படும் ஒளியின் அலைநீளம் வந்து 500 நானோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதற்குரிய பதில் வந்து என்னென்னா செகண்ட் ஆப்ஷன், 5 மீட்டர். கேள்வி எண் 3. எண் இரட்டை பிளவு ஆய்வில் பிளவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 2 மடங்காக்கப்படுகிறது. திரையில் தோன்றும் பட்டை அகலம் மாறாமல் இருக்க வேண்டுமெனில் பிளவுகளுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு இருக்க வேண்டும்? ஃபஸ்ட் ஆப்ஷன் 2D. நான்கு. ஐ மற்றும் 4i ஒளிச்செறிவுகள் கொண்ட 2 ஒற்றை நிற ஓரியல் ஒளிக்கற்றைகள் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துகின்றன. தொகுபயன் பிம்பத்தின் சாத்தியமான பெரும மற்றும் சிறும ஒளிச்செறிவுகள் முறையே 9i அண்ட் i. 5 × 10⁻³ சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட சோப்பு படலத்தின் மீது ஒளி விழுகிறது. கண்ணூர் பகுதியில் எதிரொளிப்பு அடைந்த ஒளியின் பெரும அலைநீளம் 5320 ஆம்ஸ்ட்ராங் எனில் சோப்பு படலத்தின் ஒளிவிலகல் எண் என்ன? 1.33. கேள்வி எண் 6. 1 × 10⁻⁵ சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவின் முதல் சிறுமம் 60 டிகிரி கோணத்தில் முதல் சிறுமம் வந்து 30 டிகிரி எனில் பயன்படுத்தப்படும் ஒளியின் அலைநீளம் என்ன? இதற்குரிய பதில் பி ஆப்ஷன், 5000 ஆம்ஸ்ட்ராங். 500 ஆம்ஸ்ட்ராங், ஓகே, 500 ஆம்ஸ்ட்ராங். வினா எண் 7. கண்ணாடி தட்டு ஒன்றின் மீது 60 டிகிரி கோணத்தில் ஒளிக்கதிர் விழுகிறது. எதிரொளிப்பு மற்றும் ஒளிவிலகல் அடைந்த ஒளிக்கதிர்கள் 2 ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்தால் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் எவ்வளவு? ஏ ஆப்ஷன் √3. கேள்வி எண் 8. படத்தில் காட்டப்பட்டுள்ள எண் இரட்டை பிளவு ஆய்வில் ஒரு துளை கண்ணாடி ஒன்றினால் மூடப்படுகிறது. மையப்பெருமம் எங்கு அமையும்? மேல் நோக்கி இடம்பெயரும். வினா எண் 9. நிக்கோல் பட்டகம் வழியாக செல்லும் ஒளி சி ஆப்ஷன் முழுவதும் தளவிளைவு அடையும். கேள்வி எண் 10. ஒளியின் குறுக்கீட்டு பண்பினை வெளிப்படுத்தும் நிகழ்வு டி ஆப்ஷன் தளவிளைவு. பாடம் எண் 8. தலைப்பு கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு. 1வது கேள்வி. லாம்டா இ அலைநீளம் கொண்ட எலக்ட்ரான் மற்றும் லாம்டா பி கொண்ட ஃபோட்டான்
ஆகியவை ஒரே ஆற்றலை பெற்று இருப்பின் அலைநீளங்கள் லாம்டா இ மற்றும் லாம்டா பி இடையிலான தொடர்பு டி ஆப்ஷன் லாம்டா இ இஸ் ப்ரொபோஷனல் டு லாம்டா இ ஸ்கொயர். இரண்டாவது கேள்வி, எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் பயன்படும் எலக்ட்ரான்கள் 14 கிலோ வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் முடுக்கப்படுகின்றன. இந்த மின்னழுத்த வேறுபாடு 224 கிலோ வோல்ட்டாக அதிகரிக்கும் போது எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளமானது சி ஆப்ஷன் 4 மடங்கு குறையும். கேள்வி எண் 3, 3×10⁻⁶ கிராம் நிறை கொண்ட துகளின் அலைநீளம் மற்றும் 6×10⁶ மீட்டர் பெர் செகண்ட் திசைவேகத்தில் நகரும் எலக்ட்ரானின் அலைநீளம் ஆகியவை சமமாக இருப்பின் துகளின் திசைவேகம் டி ஆப்ஷன் 1.82×10⁻¹ மீட்டர் பெர் செகண்ட். வினாய் எண் 4, லாம்டா அலைநீளமுள்ள கதிர்வீச்சினால் ஒரு உலோக பரப்பு ஒளியூட்டப்படும் போது அதன் நிறுத்து மின்னழுத்தம் வி ஆகும். 2 லாம்டா அலைநீளமுள்ள ஒளியினால் அதே பரப்பு ஒளியூட்டப்பட்டால் நிறுத்து மின்னழுத்தம் V/4 ஆகும். எனில் அந்த உலோக பரப்பிற்கான பயன் தொடக்க அலைநீளம் 3 லாம்டா. 5, 330 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளியானது 3.55 எலக்ட்ரான் வோல்ட் வெளியேற்ற ஆற்றல் கொண்ட உலோகத்தின் மீது படும்போது உமிழப்படும் எலக்ட்ரானின் அலைநீளமானது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க, அதில் ப்ராக்கெட்டில் வேலையை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 6.6×10⁻¹ ஜூல் செகண்ட் என கொள்கின்றிருக்காங்க. இப்போ அதற்குரிய பதில் பி ஆப்ஷன், 2.75×10⁻¹⁹ meter. 6, ஒளி உணர் பரப்பு ஒன்று அடுத்தடுத்து லாம்டா மற்றும் λ/2 அலைநீளம் கொண்ட ஒற்றை நிற ஒளியினால் ஒளியூட்டப்படுகிறது. இரண்டாவது நேர்வில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றலானது முதல் நேர்வில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றலை விட 3 மடங்காக இருப்பின் உலோக பரப்பின் வெளியேற்ற ஆற்றலானது, இதற்குரிய பதில் டி ஆப்ஷன், HC/2 λ. 7, ஒளிமின் உமிழ்வு நிகழ்வில் ஒரு குறிப்பிட்ட உலோகத்தின் பயன் தொடக்க அதிர்வனை விட 4 மடங்கு அதிர்வன் கொண்ட கதிர்வீச்சு அந்த உலோக பரப்பில் படும்போது வெளிப்படும் எலக்ட்ரானின் பெரும திசைவேகமானது பி ஆப்ஷன், √6H/0/m. 8, 0.9 எலக்ட்ரான் வோல்ட் மற்றும் 3.3 எலக்ட்ரான் வோல்ட் ஃபோட்டான் ஆற்றல் கொண்ட 2 கதிர்வீச்சுகள் ஒரு உலோக பரப்பின் மீது அடுத்தடுத்து விழுகின்றன. உலோகத்தின் வெளியேற்று ஆற்றல் 0.6 எலக்ட்ரான் வோல்ட் எனில் வெளிவிடப்படும் எலக்ட்ரான்களின் பெரும வேகங்களின் தகவு பி ஆப்ஷன், 1:3. வினாயன் 9, 520 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒரு ஒளி மூலம் ஒரு வினாடிக்கு 1.04×10⁻¹ ஃபோட்டான்களை வெளியிடுகிறது. 460 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட இரண்டாவது ஒளி மூலம் ஒரு வினாடிக்கு 1.38×10⁻¹⁫ ஃபோட்டான்களை வெளியிடுகிறது. இரண்டாவது மூலத்தின் திறனுக்கும் முதல் மூலத்தின் திறனுக்கும் இடையே உள்ள விகிதம் சி ஆப்ஷன், 1.5. 10வது கேள்வி, சூரிய ஒளியின் சராசரி அலைநீளம் 550 மில்லிமீட்டர் எனவும் அதன் சராசரி திறன் 3.8×10⁻¹⁶ வாட்ஸ் எனவும் கொள்க. சூரிய ஒளியிலிருந்து ஒரு வினாடி நேரத்தில்
மனிதனின் கண்கள் பெறக்கூடிய ஃபோட்டான்களின் தோராயமான எண்ணிக்கையானது ஏ ஆப்ஷன் 10^45. 11வது கேள்வி, ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் 3.313 எலக்ட்ரான் வோல்ட் கொண்ட ஒரு உலோகப் பரப்பின் பயன் தொடக்க அலை நீளம் பி ஆப்ஷன் 3750 ஆம்ஸ்ட்ராங். கேள்வி எண் 12, ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் 1.235 எலக்ட்ரான் வோல்ட் கொண்ட ஒரு ஒளி உணர்மிக்க உலோகத்தட்டின் மீது 500 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளி படுகிறது எனில் உமிழப்படும் எலக்ட்ரான்களின் இயக்க ஆற்றல், இதில் அந்த பிளாங்க் மாறிலியோட மதிப்பு கொடுத்துருக்குறாங்க, 6.6×10^-34 ஜூல் செகண்ட் என கொள்கன்னு சொல்லி. இப்போ இந்த 12வது கேள்விக்குரிய பதில் சி ஆப்ஷன், 1.24 எலக்ட்ரான் வோல்ட். கேள்வி எண் 13, ஒரு உலோகத்தின் மீது லாம்டா அலைநீளம் கொண்ட ஃபோட்டான்கள் படுகின்றன. உலோகத்திலிருந்து உமிழப்படும் அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான்கள் பி என் மதிப்பு கொண்ட செங்குத்து காந்தப்புலத்தினால் ஆர் ஆரமுடைய வட்டவியல் பாதையில் வளைக்கப்படுகின்றன எனில் உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல், இதற்குரிய பதில் டி ஆப்ஷன், HC/λ − 2mE×EBR/2mE2. 14, ஏபி மற்றும் சி என்னும் உலோகங்களின் வெளியேற்ற ஆற்றல்கள் முறையே 1.92 எலக்ட்ரான் வோல்ட், 2 எலக்ட்ரான் வோல்ட் மற்றும் 5 எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். 4100 ஆம்ஸ்ட்ராங் அலைநீளம் கொண்ட ஒளி படும்போது ஒளி எலக்ட்ரான்களை உமிழும் உலோகங்கள் பி ஆப்ஷன் ஏ மற்றும் பி. 15, வெப்ப ஆற்றலை உட்கவருவதால் எலக்ட்ரான்கள் உமிழப்படுவது டேஸ் உமிழ்வு எனப்படும் சி ஆப்ஷன், வெப்ப அயனி உமிழ்வு. அடுத்ததாக 9, பாட தலைப்பு அணு மற்றும் அணுக்கரி இயற்பியல். 1வது கேள்வி, மின்னழுத்தம் வி வோல்ட் மூலமாக முடுக்கப்படும் ஆல்ஃபா துகள் ஒன்று அணு எண் இசட் கொண்ட அணுக்கருவை நோக்கி மோதலுக்கு உட்பட அனுமதிக்கப்படும் போது அணுக்கருவிலிருந்து ஆல்ஃபா துகள்களின் மீச்சிறு அணுகு தொலைவு சி ஆப்ஷன், 1.4 Z/V ஆம்ஸ்ட்ராங். இரண்டாவது கேள்வி, ஹைட்ரஜன் அணுவில் 4வது சுற்றுப்பாதையில் இயங்கும் எலக்ட்ரானின் கோண உந்தம் 2H/π. 3வது கேள்வி, N=1 சுற்றுப்பாதைக்கு அயனியாக்க அழுத்தம் 122.4 வோல்ட் கொண்ட அணுவின் அணு எண் சி ஆப்ஷன் 3. 4வது கேள்வி, ஹைட்ரஜன் அணுவின் முதல் 3 சுற்றுப்பாதைகளின் ஆரங்களின் விகிதம் சி ஆப்ஷன் 1:4:9. 5, கேத்தோடு கதிர்களின் மின்னூட்டம் பி ஆப்ஷன் எதிர்க்குறி. கேள்வி எண் 6, ஜேஜே தாம்சனின் EM ஆய்வில் எலக்ட்ரான் கற்றைக்கு பதிலாக மியூவான், அதாவது மியூவான் என்பது என்னென்னா எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பையும் எலக்ட்ரானை போல் 208 மடங்கு நிறையும் கொண்ட ஒரு துகள் தான் மியூவான், கற்றையை பயன்படுத்தும் போது சுழி விளக்கத்திற்கான நிபந்தனையை அடைய சி ஆப்ஷன், பியின் மதிப்பு 14.4 மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும். வினாயன் 7, லித்தியம் +++ HE+ மற்றும் H ஆகியவற்றில் N=2 N=1 நகர்வு ஏற்படும் போது உமிழப்படும் அலைநீளங்களின் விகிதம் டி ஆப்ஷன் 4:9:36. 8, ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு எலக்ட்ரானின் மின் அழுத்தம் V=V0 × R/R0 என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு R0 ஒரு மாறிலி. மின்னழுத்தத்திற்கு போர் அணுமாதிரியை பயன்படுத்தினால் முதன்மை குவாண்டம் எண்ணை பொறுத்து
பொருத்துவது எண்ணாவது சுற்றுப்பாதை ஆறு எண்ணின் மாறுபாட்டின் தன்மை அது பொறுத்து தான் ஓகே எண்ணை பொறுத்து குவாண்டம் எண்ணை பொறுத்து எண்ணாவது சுற்றுப்பாதை ஆறு எண்ணின் மாறுபாட்டின் தன்மை என்ன வரும்னா பி ஆப்ஷன் ஆர்என் எஸ் ப்ரொஃபோஷனல் டு என் கேள்வி எண் 9 27 ஏஎல் அணுக்கரு ஆரம் 3.6 ஃபெர்மி எனில் 64 சியு அணுக்கரு ஆரம் ஏறக்குறைய 4.8 10 அணுக்கரு கிட்டத்தட்ட கோள வடிவம் கொண்டது எனில் நிறை எண் ஏ கொண்ட அணுக்கரு ஒன்றின் பரப்பு ஆற்றல் எவ்வாறு மாறுபடும் ஏ ஆப்ஷன் ஏ பவர் 2/3 11 3Li7 அணுக்கருவின் நிறையானது அதில் உள்ள அனைத்து நியூக்ளியான்களின் மொத்த நிறையை விட 0.042 யு குறைவாக உள்ளது எனில் 3Li7 அணுக்கருவின் ஒரு நியூக்ளியானுக்கான பிணைப்பு ஆற்றல் பி ஆப்ஷன் 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் 12 MP என்பது புரோட்டானின் நிறையையும் MN என்பது நியூட்ரானின் நிறையையும் Z புரோட்டான்களும் N நியூட்ரான்களும் கொண்ட அணுக்கரு ஒன்றின் பிணைப்பு ஆற்றல் பி எனில் அவ்வணுக்கருவின் நிறை எம் என் டாட் இசட் ஆனது இங்கு N சி என்பது ஒளியின் வேகம் அப்படி இருந்துச்சுன்னா இதற்குரிய பதில் வந்து என்னென்னா சி ஆப்ஷன் MZ=NMN+ZMP-B/C². 13 தொடக்க நிறை எண் ஏ மற்றும் தொடக்க எண் அணி எண் இசட் கொண்ட கதிரியக்க அணுக்கரு ஒன்று 2 ஆல்பா துகள்கள் மற்றும் 2 பாசிட்ரான்களை உமிழ்கிறது இறுதி அணுக்கருவின் நியூட்ரான் மற்றும் புரோட்டான் எண்களின் விகிதம் பி ஆப்ஷன் A-Z-2/Z-6 14 கதிரியக்க தனிமம் ஏயின் அரை ஆயுட்காலம் மற்றொரு கதிரியக்க தனிமம் பியின் சராசரி ஆயுட்காலத்திற்கு சமமாகும் தொடக்கத்தில் அவ்விரண்டு தனிமங்களின் அணுக்களின் எண்ணிக்கை சமமாக உள்ளது எனில் சி ஆப்ஷன் ஏவை விட பி வேகமாக சிதைவடையும் 15 T=0 நேரத்தில் அமைப்பு ஒன்றில் உள்ள அணுக்கருக்களின் எண்ணிக்கை N0 அரை ஆயுட்காலத்தில் பாதி அளவு காலம் அதாவது T=half ஆகும்போது அணுக்கருக்களின் எண்ணிக்கை பி ஆப்ஷன் N0/√2 அடுத்ததாக பாடம் எண் 10 தலைப்பு எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் முதலாவது கேள்வி ஒரு சிலிக்கான் டயோடின் மின்னழுத்த அரண் தோராயமாக 0.7 வோல்ட் இரண்டாவது கேள்வி ஒரு குறைக்கடத்தியில் மாசூட்டலின் விளைவாக படிக அமைப்பில் மாற்றம் ஏற்படும் 3 முன்னோக்கு சார்பில் உள்ள ஒரு டயோடு இவ்வாறாக கருதப்படும் 0 வோல்ட் மின்னழுத்த இறக்கமுள்ள ஒரு மூடிய சாவி கேள்வி எண் 4 ஓர் அரை அலைத்திருத்தியில் திருத்தப்பட்ட மின்னழுத்தம் ஒரு பழு மின்தடைக்கு அளிக்கப்பட்டால் உள்ளீடு சைகை மாறுபாட்டின் எந்த பகுதியில் பழு மின்னோட்டம் பாயும் சி ஆப்ஷன் 0° முதல் 180°. 5 ஜெனர் டயோடின் முதன்மையான பயன்பாடு எது டி ஆப்ஷன் மின்னழுத்த கட்டுப்படுத்தி
ஆறு, சூரிய மின்கலன் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. சி ஆப்ஷன், ஒளி வோல்டா செயல்பாடு. ஏழு, ஒளி உமிழ்வு டயோடில் ஒளி உமிழப்பட காரணம். ஏ ஆப்ஷன், மின்னூட்ட ஊர்திகளின் மறு இணைப்பு. எட்டு, பிஎன் சந்தியில் உள்ள மின்னழுத்த அரண். இதற்குரிய பதில் டி ஆப்ஷன், ஒன்று, இரண்டு மற்றும் மூன்று. அந்த மூன்று ஆப்ஷனுமே இது பண்ணி வச்சுக்கோங்க. வினா எண் ஒன்பது, ஓர் அலை இயற்றியில் தொடர்ச்சியான அலைவுகள் ஏற்பட. மேற்கூறிய அனைத்தும், அதாவது ஒரு அலை இயற்றியில் தொடர்ச்சியான அலைவுகள் ஏற்படும்னா நேர் பின்னூட்டம் இருக்க வேண்டும், அடுத்ததாக பின்னூட்ட மாறிலி ஒன்றாக இருக்க வேண்டும், அடுத்ததாக கட்ட மாற்றம் சுழி அல்லது 2π இருக்க வேண்டும். ஓகே, அது 2π தான் காயாக இருக்குன்றது, தப்பாக இருக்குது மாற்றிக்கோங்க. ஓகே, சுழி அல்லது 2π வரும். ஓகே, அடுத்து பத்தாவது கேள்வி, ஒரு நாட் கேட்டின் உள்ளீடு A=1011 எனில் அதன் வெளியீடானது. ஏ ஆப்ஷன், 0100. கேள்வி எண் 11, பின்வருவனவற்றில் எது முன்னோக்கு சார்பில் உள்ள டயோடினை குறிக்கும். இதற்குரிய பதில் ஃபஸ்ட் ஆப்ஷன், இந்த ஏ ஆப்ஷனில் உள்ள இதுதான். ஓகே, அடுத்ததாக 12வது கேள்வி, பின்வரும் மின்சுற்று எந்த லாஜிக் கேட்டிற்கு சமமானது. 12வது கேள்விக்குரிய பதில், பின்வரும் மின்சுற்று எந்த லாஜிக் கேட்டிற்கு சமமானதுன்னா சி ஆப்ஷன், நார் கேட். 13, பின்வரும் மின்சுற்றின் வெளியீடு ஒன்றாக இருக்கும்போது உள்ளீடு ஏபிசி ஆனது. ஏ ஆப்ஷன், 101. 14, பண்பேற்றும் சைகையின் கனநேர வீச்சிற்கு ஏற்ப ஊர்தி அலையின் அதிர்வெண் மாற்றப்படுவது. பி ஆப்ஷன், அதிர்வெண் பண்பேற்றம். வினா எண் 15, 3 MHz முதல் 30 MHz வரையிலான அதிர்வெண் நெடுக்கம் பயன்படுவது. வான் அலை பரவல். அடுத்ததாக அலகு 11, தலைப்பு இயற்பியலின் அண்மைக்கால வளர்ச்சிகள். முதலாவது கேள்வி, ZNO பொருளின் துகள் அளவு 30 நானோமீட்டர், இந்த பரிமாணத்தின் அடிப்படையில் அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. நானோ பொருள். 2, கீழ்கண்டவற்றுள் இயற்கையான நானோ பொருள் எது. மயிலிறகு. 3வது கேள்வி, மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது. சி ஆப்ஷன், கிளிமீன். 4வது கேள்வி, அணுக்களை ஒன்று திரட்டி நானோ பொருளை உருவாக்கும் முறை அழைக்கப்படுவது. கீழிருந்து மேல் அணுகுமுறை. 5, ஸ்கீம் மெழுகு என்பது நானோ பொருளின் பயன்பாடு ஆகும், அது பயன்படும் துறை. சி ஆப்ஷன், விளையாட்டு. இந்த ஸ்கீம் மெழுகு பயன்படக்கூடிய வந்ததுன்னா விளையாட்டில். ஓகே, ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்த 6வது கேள்வி, எந்திரனியல் துறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள். எஃகு மற்றும் அலுமினியம். 7, ரோபோக்களில் தசை கம்பிகள் உருவாக்க பயன்படும் உலோக கலவைகள். ஏ ஆப்ஷன், வடிவ நினை. ஒரு நிமிஷம். ஏ ஆப்ஷன், வடிவ நினைவு உலோக கலவைகள்.
எட்டு மூளையானது வலிமை செயலாக்குவதை நிறுத்த பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் மூளையானது வலியை ஓகே வலியை செயலாக்குவதை நிறுத்த பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் சி ஆப்ஷன் மெய் நிகர் உண்மை ஒன்பது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுக்கு நிறைய அளிக்கும் துகள் ஏ ஆப்ஷன் ஹிக்ஸ் துகள் பத்து ஈர்ப்பு அலைகளை கருத்தியலாக முன்மொழிந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஓகே வியூவர்ஸ் இதோட இந்த செகண்ட் வால்யூமில் உள்ள ஐந்து ஆறு பாடங்களுக்கான அதாவது ஆறு முதல் பதினொன்று வரை உள்ள பாடங்களுக்கான புத்தக அந்த மதிப்பீட்டு வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுக ஒவ்வொரு பாடத்தின் பின்புறம் உள்ள வினாக்களையும் விடைகளையும் பார்த்துள்ளோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் டைம் அவசர அவசரமாக இந்த ஒன்பெடுக்கு ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி எளிய முறையில் ஈஸியாக பயில்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போகும் செகண்ட் வால்யூமில் ஒன் வேர்ட்ஸ் அழைத்தும் தரவாக்கிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வழக்கம் போல் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கு ஷேர் அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஓகே வியூவர்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்